ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனை விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக கூட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோடையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. 400,000+ அதிகமானவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மாத ராசி பலனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்கு. ஒரு சிலருக்கு ஒரு 10% வரைக்கும் ஒரு சிலருக்கு இந்த ராசி பலன் கொஞ்சம் பொருந்தலையே, இன்னும் நடக்கலையே, நீங்க நிறைய நல்லது சொல்றீங்க, பாசிட்டிவா பேசுறீங்க, ஆனா இன்னும் அது எங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு பொது பலன். 120 கோடி பேருக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு பொது பலன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்தாதான் அதுல உள்ள யோகம் அவயோகம் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவது, உங்க லக்னம் வேற இருக்கும். இப்ப ராசிக்கு தான் நம்ம பலன் சொல்றோம், லக்னம். அந்த லக்னத்துக்கு உண்டான கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு, உங்களுடைய பிறவி ஜாதியுடைய யோகங்கள் எப்படி இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் நீங்க அக்யூரேட்டா அந்த பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். நான் கொடுக்குற பலன் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருந்து, தசாபுதி நல்லா இருந்து, அதுல உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கோ அதுக்கு நீங்க இந்த பலன் வந்து பொருத்திக்கலாம். நிச்சயமா அது நடக்கும். கும்பராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சனி 11 இடத்துல வக்கரம் அடைந்து பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். சனி மட்டும் இப்படி இருந்தா போதுமா, கும்பத்துக்கு வந்து பலன்கள் ஃபேவரா இருக்குமானா, புதன் சுக்ரன் முக்கியமான ஒரு கிரகங்கள். புதன் சுக்ரன் எப்பெல்லாம் இந்த கும்பத்துக்கு வந்து சாதகமான இடத்துல உலா வருதோ, எப்பெல்லாம் சனியும் வலுவான இடத்துல யோகம் பெற்று இருக்கோ, அப்பெல்லாம் அந்த மாதங்கள் கும்பத்துக்கு ஹைலி ஃபேவரபிள். ஆக்சுவலா லாஸ்ட் சனி பெயர்ச்சியிலேருந்தே கும்பத்துக்கு வந்து இந்த சாட்டனுடைய மூவ்மெண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் தான், அது நெகட்டிவ் கிடையாது. குரு கூட 9 இடத்துல பாக்கியஸ்தானத்தில் ஒரு அதிர்ஷ்டமான இடம் தான். ஆனால் இந்த சமீப காலங்கள் அவர் 2-3 மாதங்களாக பார்த்தீங்கன்னா அந்த கும்பத்துக்கு நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு சின்ன பிரேக் போட்ட மாதிரி, ஏன்னா இது வந்து தடங்கள் நெகட்டிவ் நம்ம சொல்ல மாட்டோம், ஒரு சின்ன பிரேக். எஸ் கொஞ்சம் ஏதோ சில விஷயங்கள் நகராமல் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு. என்ன காரணம்னா செவ்வாய் வந்து 12 இடத்துல, ஏன்னா இந்த முறை தான் செவ்வாய் கிட்டத்தட்ட 5 மந்த்ஸாக இருக்காரு. இந்த செவ்வாய் வந்து 12 இடத்துல வந்து ஒரு ஹோல்டு டிலே, ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. அந்த ப்ராசஸ் டிலே, அது நீங்கள் ஜாப் தேடுறதாலும் சரி, ஜாப் சேஞ்ச் பண்ணுறதாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை ட்ராவல் அப்ராட்ல இருந்தாலும் சரி, உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்களுடைய ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அது வந்து மேரேஜாக இருந்தாலும் கூட சரி, சைல்டு பர்த், ஏதோ ஒரு சின்ன டிலே பண்ணிகிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் வந்து செவ்வாய் 12 இடம். இந்த மாதத்தை நீங்கள் ஆகஸ்ட்டை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா கும்பம் அப்படிங்கிற அந்த ராசிக்கு நேராக 6வது வீடு 8வது வீடு, அப்போ இந்த 6, 8, 12 வந்து மறைவு ஸ்தானங்கள் சொல்லப்படுது. மறைவு ஸ்தானங்கள்னா துர்ஸ்தானங்களும் சொல்லப்படுது. பட் மறைவு ஸ்தானங்களில் லக்னத்துக்கு அசுப கோள்கள் நின்னாக்கா அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும். ஆனால் இந்த மறைவு ஸ்தானங்களில் யோகமான கோள்கள் வந்து இருக்கக்கூடாது. அந்த யோகமான கோள்களில் புதன் சுக்ரன் முக்கியமானது. கும்பம் அப்படிங்கிற ராசிக்கு அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய கன்னியில் வந்து சுக்ரனும், ரோகஸ்தானம் சொல்லக்கூடிய 6வது வீட்டில் புதனும் இருக்கிறது இந்த மாதம் ஃபேவரான்னு கேட்டிங்கன்னா லாட் ஆஃப் அப்ஸ்டக்கல்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள் இப்போ தான் நீங்கள் வந்து கம்பேரிசன் பார்த்துக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சுக்கரன் புதன் வலுவாக இருந்தால் இந்த 6, 8 பாதிப்பை கொடுக்காது. அதுக்கு பதிலாக 6வது இடங்கிறது உபஜயஸ்தானம், வெற்றிகளை கொடுக்கும். 8வது இடங்கிறது மறைபொருள் அதிர்ஷ்டம், மறைவான அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். ஒருவேளை இந்த 6வும் 8வும் வந்து நெகட்டிவாக உங்கள் ஜாதகமில் இந்த புதன் சுக்கரன் வந்து வீக்காவோ இல்லை ஸ்தான பலம் இழந்தோ இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதம் சில தடங்களுக்கும் சில இழுபறிகளும் நடக்கலாம், சான்சஸ் இருக்குது. 12வது இடத்துலையும் செவ்வாய் இந்த மாதிரி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் வந்து நிதானமாக இருக்குது. மெயினாக யார் ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் பிஸ்னஸ் பீப்புள் தான். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு, அதாவது கும்ப லக்னமாகவும் இருந்தால் இன்னும் அது அக்யூரேட்டாக பாயிண்ட், ராசி பாதி பலன் லக்னம் வந்து நம்ம பாதி எடுத்துக்கணும். அப்போது இப்போ லக்ன பலன் எப்படி பார்க்குறதுன்னு சில பேர் கேட்குறாங்க. அந்தந்த ராசிக்கு சொல்லும் போது அதை லக்னமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மேஷ லக்னம் நீங்கன்னா மேஷ ராசிக்குன்னு பலன் நீங்கள் பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நீங்கள் ரிஷப லக்னம் அப்படி ரிஷப ராசி இல்லை ரிஷப லக்னம்னா அந்த ராசிக்குன்னு பலன் நீங்கள் பார்த்துக்கலாம். அது மாதிரி கும்ப ராசியில் பிறந்து வேறு எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னம் அந்த அந்த ராசியாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு என்ன பலன் ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஒரு அக்யூரசி கிடைக்கும் உங்களுக்கு. இது இது பாதி அது பாதி. அப்போது இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் இந்த கோள்களுடைய உலாவரம், இந்த கிரகத்துடைய அமைப்புகள் நமக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் மெயினாக நிறைய தடங்கல்கள், நிறைய பிளாக்ஸ். அவங்க நிறைய ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணுவாங்க, அப்ரோச் பண்ணுவாங்க, கொட்டேஷன் கொடுப்பாங்க, ஆனால் கிளிக் ஆகாமல் எல்லாமே இழுபறியாகவே இருக்கும். முடிக்கிறேன்னு சொல்லுவாங்க கூட, கடைசி டைமில் கூட அது இன்னும் கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த கும்பத்துக்கு நடந்துகிட்ருக்கு. அது இந்த ஆகஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டீல் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் ஏதோ கொஞ்சம் போஸ்ட்பான் ஆகும்.
இதெல்லாம் அந்த கும்பத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கு. மேரேஜ் ப்ரொபோசல்ஸ், மேரேஜ் ப்ரொபோசல்ஸை வந்து ட்ரை பண்ணீங்கன்னா, கல்யாண வரன் தேடுறீங்க, வரன் கூடி வருமா, கை கொடுக்குமா, சாதகமாக இருக்குமானா, கொஞ்சம் அதுவும் கால தாமதப்படுத்தும். ஏன்னா எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்குது இல்லையா, அதனால என்ன பண்ணுவார்னா, அந்த சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தை போகும்போது ஏதோ ஒரு சின்ன தடங்கள், ஜாதகம்லாம் அருமையாக செட் ஆகிடும், பொண்ணு பிடிச்சிருக்கோம், பையனை பிடிச்சிருக்கோம், ஃபேமிலி ஒத்து போயிடும், குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆகிடும். ஆனால் கடைசி டைமில் ஏதோ ஒரு ஆப்ஷன், இதை விட ஒரு பெட்டராக வந்தோடனே இது வேண்டாம் நம்ம வேற பார்க்கலாமே, இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லலாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்துடும். இதுதான் இந்த கோள்களுடைய நகைகளுடைய விளைவுகள். ஸோ கும்பம் இந்த மாதம் ஆகஸ்டில் தேர் வில் பி சம் டிலே, அப்டக்கல்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஒரு புது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு ஜாப் தேட போகிறீங்க, ஒரு ஃபாரினுக்கு வந்து வேலைக்காக தேடி போய் நான் அலைஞ்சு தெரிஞ்சு தான் வேலை வாங்க போகிறேன், அப்படிலாம் ஒரு பிளான் இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி செய்கிறது நல்லது. ஒருவேளை உங்கள் பர்த் சார்ட்டில் யோகமான ஜாதகமாக இருக்குது, நல்ல தசா புத்தினா தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதை நான் சொன்ன மாதிரி அது நெகட்டிவ் பதிலாக பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணும். அப்போது உங்களுடைய பர்த் சார்ட் தான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுது. உங்கள் லக்னம், அதுக்கப்புறம் உங்கள் லக்னத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு பலன் பார்க்குறது. ஸோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் திருமணமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, மணி ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ, மணி ஃப்ளோவாக இருந்தாலும் சரி, இல்லை கொடுத்த பணத்தை வந்து திருப்பி வாங்குறதாலும் சரி, பேங்க் லோனாக இருந்தாலும் சரி, புதுசாக வீடு, வாகனம், சொத்துக்கள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது எல்லாம் உங்கள் பர்த் சார்ட் யோகமாக இருந்தால் நடைபெறும், அல்லது சில கால தாமதம் படுத்தி பின்பு நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான். டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை சம்மந்தப்பட்டதோ, உங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்டதோ, நியூமராலஜி உங்களுடைய பெயருடைய அதிர்வுகள் சரி பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்டா இருந்தாலும் சரி, ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு என்ன ரத்தினம் போட்டால் கொஞ்சம் லக் எனான்ஸ் ஆகும், எப்படி உங்களுக்கு லக் வந்து இன்னும் ஃபார்வர்டாக கொடுக்கும், என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம், உங்களுடைய குல தெய்வம் என்ன, உங்களை ஜாதகத்துக்கு இந்த கோள்களுடைய பிரச்சனைக்கு, இந்த திசையுடைய பிரச்சனைக்கு எப்படி ஒரு வழிபாடு செய்தால் பிரச்சனையை தீர்க்கலாம், இப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக உங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுது என்னோட நம்பருக்கு, உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.